உலகமா ஊருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். உனக்கு கூடாதீங்க இல்ல ஊருக்கே ஆசீங்க. ஏதாவது பண்ணி பழிச்சுக்க பாப்பா. பொட்டையிலும் கேடு கட்ட பொட்ட பயல்கா. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். நம்மளுடைய லென்ஸ் நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகளும் இடம்பெறணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க. டூரிங் டாக்கி சசிகளுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? ஓடிடி நிறுவனங்கள் படங்களை குறைந்தபட்சம் 100 கோடி கொடுத்து வாங்குறாங்க, அவங்களுக்கு லாபம் எப்படி கிடைக்குது? அவங்களும் தயாரிப்பாளர்கள் மாதிரி பொதுவெளியில லாபத்தை சொல்லலாமேனு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஓடிடி நிறுவன அதிபர்கள் குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் கொடுத்து படங்களை வாங்குவதா உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க 2 கோடியிலிருந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் படங்களை வாங்குறாங்க. அவங்களுக்கு லாபம் இல்லைன்னா ஓடிடி நிறுவனத்துக்காக அந்த அளவு தொகை கொடுத்து அவங்க ஒரு படத்தை வாங்குவாங்களா? இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க, அவங்களுடைய லாபத்தை அவங்க ஏன் அறிவிக்கக்கூடாதுன்னு. அது ஒரு தனிப்பட்ட நிறுவனம், அவங்களுடைய லாபத்தை அறிவிக்கணும்னு நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க? விஜயாண்டனியின் மகளோட மரணத்தில் ஊடகங்கள் அவங்களுடைய தனிமையை பற்றி யோசிக்காமல் ஈ மாதிரி முச்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. விஜயாண்டனுடைய மகளின் மரணத்தில் பல ஊடகங்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதன் காரணமாக தான் அத்தனை கண்டன குரல்கள் எழுந்தன. இப்போது அந்த ஊடகங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு பல திரைப்பட சங்கங்கள் முனைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். பாரதிராஜா சாருடைய அறிக்கைப்படி ஒரு துக்க வீட்டில் இவ்வளவு பேர் கேமரா எடுத்துட்டு போய் அங்க அழுவோரையும் அல்லல் படுவோரையும் படப்பிடிக்கிறது சரியில்லை தானே? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. பாரதிராஜா வெளியிட்டிருப்பது மிகச்சரியான கருத்து, அதுல எனக்கு முழுக்க முழுக்க உடன்பாடு உண்டு. மார்க் ஆண்டனி திரைப்படத்துடைய வெற்றியை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையில இருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. திரையரங்குக்கு ரசிகர்கள் எதுக்காக வராங்க? 2 மணி நேரம் அவங்களுடைய கவலையெல்லாம் மறந்து ஜாலியாக இருக்கணும்னு தான் வராங்க. அப்படிப்பட்ட ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக மார்க் ஆண்டனி திரைப்படம் அமைந்திருப்பதனால் தான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் பெற்றிருக்கிறது. தன்னுடைய முழு வாழ்க்கையை திரைப்பட துறைக்காக அர்ப்பணிச்சவங்க பட்டியலில் நடிப்புக்காக கமல்ஹாசன் சார், இசைக்காக இளையராஜா சார் அண்ட் டைரக்ஷனுக்காக கே பாலச்சந்தர் சார் தான் என்னுடைய தேர்வு. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்னு மலேசியாவிலேருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன், கே பாலச்சந்தர், இளையராஜா ஆகியோர் தமிழ்த்துறைக்காக முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அப்படின்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பட்டியல் இவர்களோடு நின்று விடவில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இவங்களை மாதிரி பல பேர் தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் அடுத்து வெளியாக இருக்கிற திரைப்படம் எதுன்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலே விக்ரம் பிரபு நடித்துள்ள வித்தியாசமான திரைப்படமான இருகப்பற்று என்கின்ற திரைப்படம் வெளியாகிறது. சரி, இப்போ நீங்கள் ஏதாவது சீரியலில் ஆக்ட் பண்ணுறீங்களான்னு தருமபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு நான் எந்த சீரியல்லையும் நடிக்கலை. ஆனால் ஒரு சீரியலில் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது வெற்றிகரமாக முடிந்தால் மிக விரைவிலேயே நான் ஒரு தொலைக்காட்சி தொடரிலே தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. துரை செந்தில்குமார் இப்போ நடிகர் சூர்யா வச்சு இயக்குறாரு. இதுக்கு முன்னாடி நடிகர் லாரன்ஸை வச்சு அவர் இயக்கிருந்த படமும் நடிகை நயன்தாரா வச்சு அவர் இயக்கிருந்த திரைப்படமும் என்ன ஆச்சு? இதுக்கப்புறம் தான் அவர் அந்த திரைப்படங்களை இயக்குவாரான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. துரை செந்தில்குமாரோட இயக்கத்திலே சசிகுமார், சூர்யா ஆகியோர் நடிக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு இப்போது தொடர்ந்து கும்பகோணத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற துரை செந்தில்குமாரோட இயக்கத்திலே உருவாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த லாரன்ஸினுடைய திரைப்படம், நயன்தாராவுடைய திரைப்படம்லாம் இப்போது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு. நடிகை மிருனால் தாக்கூருடைய அடுத்த திரைப்படத்தை பற்றின அப்டேட் இருந்தால் சொல்ல முடியுமான்னு ஹொசூர்லேருந்து நதியும் கேட்டிருக்காங்க. சீதாராமன் படத்துடைய கதனையான மிருனால் தாகூர் நடிப்பிலே ஹாய் நானா என்ற தெலுங்கு திரைப்படம் மிக விரைவிலேயே வெளியாக இருக்கிறது. லியோ படத்துடைய போஸ்டரை பார்த்தீங்களா? அதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து விமல் கேட்டிருக்காங்க. லியோ திரைப்படத்துடைய போஸ்டர்கள் மிகவும் வித்தியாசமாக அமைந்திருக்கின்றன. அதனால தான் ரசிகர் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை அந்த போஸ்டர் பெற்றுக்கொண்டு வருகிறது. இயக்குனர் பி வாசு டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரான்னு சென்னையிலேருந்து கண்ணதாசன் கேட்டிருக்காங்க. பி வாசுனுடைய இயக்கத்திலே கமல்ஹாசன் இதுவரைக்கும் நடித்ததில்லை. ஒரு திரைப்படத்தில் அவள் ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் கடைசி நேரத்தில் அது வெற்றிகரமாக முடியாததுனால அவங்களால இணைய முடியல. முதல்ல இருக்கிற 5-6 நடிகர்களுடைய திரைப்படங்கள் 300-600 கோடின்னு வியாபாரம் ஆகுது. ஆனால் 15-20 வருஷம் அனுபவம் இருக்கிற நடிகர்களான கார்த்தி, ஜெயம் ரவி, தனுஷ், ஆர்யா மாதிரியானவருடைய திரைப்படம் 200-250 கோடி தொட மாட்டேங்குதே, இது ஏன்னு பாண்டிச்சேரியிலிருந்து பிறந்தமிழன் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதிகமாக வருத்தப்பட்டுக் கொள்ள தேவையில்லை. மிக விரைவிலேயே நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற எல்லா கதாநாயகருடைய படங்களும் 200-250 கோடி ரூபாய் வியாபாரத்தை தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன.
கடந்த 10 வருஷங்களில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் தமிழில் கொடுத்த ஹிட் பாடல்களை விட ஹிந்தியில் கொடுத்த ஹிட் பாடல்கள் தான் அதிகம். அப்படி இருந்தும் அவர் ஹிந்தி திரைப்படங்களில் ஒர்க் பண்ணுறது குறைச்சிக்கிட்டாரு. அண்ட் தமிழில் நடக்கிற இசை நிகழ்ச்சிகள் மாதிரியே ஹிந்தியில் இசை நிகழ்ச்சிகள் பெருசாக நடக்கிறது இல்லையே, அது ஏன்னு மட்டக்களப்படர்ந்து மையூரன் கேட்டிருக்காங்க. ஹிந்தி பட உலகை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கலைஞர்கள் என்னதான் மிகச்சிறப்பாக பணியாற்றினாலும் அவங்க முழுமையாக நம்முடைய கலைஞர்களை ஆதரிக்க மாட்டார்கள். அதனால் தான் ஏஆர் ரஹ்மானுடைய திரை வாழ்க்கையிலும் ஹிந்தி பட உலகை பொறுத்த வரைக்கும் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் இசை நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று அழைப்பு வந்தால் தானே ஏஆர் ரஹ்மான் அங்கே நிகழ்ச்சிகள் நடத்த முடியும். இயக்குனர் வி சேகர் குணச்சித்திர வேடங்களில் நடிக்கிறதுக்கு ஆலோசனை பண்ண நீங்கள் முயற்சி பண்ணலால நீங்கள் பண்ணுவீங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இயக்குனர் வி சேகர் குணச்சித்திர பாத்திரங்களில் நடித்தார் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல நடிகராக அவரால் வலம் வர முடியும் அப்படின்றதுல எனக்கும் நம்பிக்கை இருக்குது. இப்போது இருக்கின்ற இளம் இயக்குநர்கள் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்து இது போன்ற இயக்குநர்களை ஊக்குவிக்க முன்வர வேண்டும். சிம்பு அண்ட் மிஸ்கின் இணைகிற திரைப்படம் STR 50 திரைப்படமானு காஞ்சிபுரம்லிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மிஸ்கின் அடுத்து ஏக்க இருக்கின்ற கதாநாயகன் விஜய் சேதுபதி, அந்த படத்துடைய படப்பிடிப்பே இன்னும் தொடங்கலை. எப்போது தொடங்கும் அப்படின்னு தெளிவாக தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போதைக்கு சிம்புவோடு இணைந்து மிஸ்கின் ஒரு திரைப்படத்திலே பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. நடிகர்கள் ஃபஹத் ஃபாசல் பிருத்திவிராஜ்லாம் இனிமேல் தமிழ் படங்களில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஃபஹத் ஃபாசலை பொறுத்த வரைக்கும் தமிழ் திரைப்படங்களிலே ஒரு அழுத்தமான வில்லனாக அவர் பதிவாயிட்டார். அதனால் இப்போதைக்கு அவர் கதாநாயக நடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் பிருத்திவிராஜ் அப்படி இல்லை, அடுத்து சுந்தர்சி ஏற்க இருக்கின்ற திரைப்படத்திலே அவர் தான் கதாநாயகனாக இருக்கிறார். மிகப்பெரிய பொருட்செலவிலே சுந்தர்சி உருவாக்க இருக்கின்ற சரித்திர படம் அது. சார், நீங்கள் பேட்டி கண்டவங்க அண்ட் மற்றவங்க உங்களை பேட்டி கண்டது இதில் எது உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுன்னு புரூனேலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேட்டி கண்ட நிகழ்ச்சியிலும் சரி, என்ன மற்ற பத்திரிகையாளர் பேட்டி கண்ட நிகழ்ச்சியிலும் சரி, எனக்கு திருப்தி அளிப்பதாகவே அமைந்தன. ஒரே ஒரு பேட்டி தான் அதில் கொஞ்சம் மாறுபட்டதாக அமைந்தது. அந்த பேட்டியில் இடம்பெற்றது ஒரு இயக்குனர், என்ன காரணத்தாலும் அவரால் அன்றைக்கி என்னுடைய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியல. இன்றைக்கி நீங்கள் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால் இந்த பேட்டி இன்னொரு நாள் விற்றுக்கொள்ளலாமா என்று கூட அந்த இயக்குனர்கிட்ட நான் கேட்டேன். ஆனால் அவரோ, இல்லை இல்லை சரியாக தான் இருக்கேன், ஒரு டீ சாப்பிட்டு தொடங்கி விடுவோம் என்றார் அந்த இயக்குனர். ஆனால் டீ சாப்பிட்டதுக்கு பின்னாலேயும் அந்த பேட்டி சரியாக அமைந்ததா என்றால் இல்லை. ஆனால் அந்த இயக்குனர் யார் என்பதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வதாக இல்லை. இளையராஜா சாருடைய வாழ்க்கையை படமாக்க இயக்குனர் பால்கி ஆரம்ப கட்ட எழுத்து பணிகளில் இருக்கிறதா வர செய்திகள் உண்மையா, இதுக்கு இளையராஜா சாரும் அக்செப்ட் பண்ணிட்டாரா, அண்ட் இளையராஜா சாருடைய கதாபாத்திரத்தில் யார் நடித்தா நல்லா இருக்கும்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இளையராஜாவும் பால்கியும் நல்ல நண்பர்கள், அதனால் பால்கி தன்னுடைய வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இளையராஜா ஒத்துக்கொண்டிருப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இளையராஜாவா நடிப்பதற்கு இப்போது இருக்கிற நடிகர்களே மிகவும் பொருத்தமான நடிகர்னா அது தனுஷ் தான். ஜவான் திரைப்படம் இயக்குனர் அட்லிய 1000 கோடியை தொட்ட தமிழ் இயக்குனர் ஆக்கிருமான்னு மலேசியாலேருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. 1000 கோடி ரூபாயை தொட்ட முதல் தமிழ் திரைப்பட இயக்குனராக அட்லியை ஜவான் திரைப்படம் ஆக்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. தியாகராஜ பாகவதர் சிறைக்கு போனதுனால அவருடைய மார்க்கெட் போச்சா, அல்லது அவர் ரிலீஸ் ஆன டைம்ல ட்ரெண்ட் மாறிடுச்சான்னு கரூர்லேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. தியாகராஜ பாகவதருடைய படங்களுக்கு வரவேற்பு குறைந்ததுக்கு ட்ரெண்ட் மாறியதை காரணமாக சொல்ல முடியாது. அவர் ஜெயிலுக்கு போனதுதான் முக்கியமான காரணம். அந்த இடைவெளி காரணமாகத்தான் அவரால் மீண்டும் திரைப்படங்களிலே ஜொலிக்க முடியவில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். சந்திரலேகா திரைப்படத்திற்காக கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ஒரு பாடலை பாடினார். ஜெமினி அதிபரான எஸ் எஸ் வாசனுக்கு அந்த பாடல் அவ்வளவாக திருப்தி அளிக்கவில்லை. அதனால் இன்னொரு முறை பாடுங்கள் என்று என் எஸ் கிருஷ்ணனிடம் கேட்டார். இன்னொரு முறையும் என் எஸ் கிருஷ்ணன் பாடினார். ரெண்டாவது முறை அவர் பாடியதும் எஸ் எஸ் வாசனுக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை. இந்த முறையும் அவ்வளோ திருப்தியாக அமையலை. அதனால் இன்னொரு முறை பாடுங்கள் என்று என் எஸ் கிருஷ்ணனிடம் சொன்னார் அவர். மன்னிச்சுக்குங்க, என்னால் திரும்பவும் பாட முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த ஒலிப்பதிவு கூடத்தை விட்டு வெளியே வந்து விட்டார் என் எஸ் கிருஷ்ணன். அவரை தொடர்ந்து வெளியே வந்த எஸ் எஸ் வாசன்கிட்ட, நாம் பாடுறது உங்களுக்காக இல்லை, ரசிகர்களுக்காக, இந்த பாட்டு நிச்சயமாக அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு விட்டார் என் எஸ் கிருஷ்ணன். அவர் இப்படி சொல்லிட்டு போனவுடனே அந்த ஸ்டூடியோவில் இருந்தவர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. நிச்சயமாக இந்த பாட்டு இந்த படத்தில் இருக்காது என்று ஒரு சிலர் கருத்து தெரிவிக்க, வேறு சிலரோ பாட்டா என் எஸ் கிருஷ்ணன் இந்த படத்தில் இருக்கிறதே கஷ்டம் என்று தங்களுடைய கருத்தை சொன்னார்கள். ஆனால் எஸ் எஸ் வாசன் வேறு விதமாக நடந்து கொண்டார். மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை கேட்டார். கேட்ட உடனே என் எஸ் கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணார். நீங்கள் சொன்னது சரிதான், அந்த பாட்டு ரசிகர்களுக்காக நீங்கள் பாடிய பாட்டு, ரசிகர்களுக்கு அந்த பாட்டு நிச்சயம் பிடிக்கும் தான் நினைக்கிறேன் என்று என் எஸ் கிருஷ்ணனிடம் சொன்னார்.
அந்த காலகட்டத்திலேயே ஜெமினி அதிபரான எஸ்எஸ் வாசனை எதிர்த்து யார் அப்படிலாம் பேசிட முடியாது. அதே நேரத்தில் என்எஸ் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் தன்னுடைய மனதுக்கு எது சரி அப்படின்னு பட்டுதோ அதை பேசுகின்ற துணிச்சலை பெற்றிருந்த கலைஞராக இருந்தார் அவர். அப்படி போராடி என்எஸ் கிருஷ்ணன் பெற்ற வெற்றிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.